இதே மாதிரி பண்ணு ஓகே முதல்ல ஃப்ளோட்டிங் கத்துக்கோ என்னது அது மிதக்கறத கத்துக்கோ கைய கால ஆட்டாம கூட மிதக்கலாம் அப்படியே மிதந்து உள்ள போய் மூச்சு புடிச்சு அப்படியே வெளிய வரலாம் சரியா நான் பண்ற முதல்ல பாரு ஓகே வெளியே வந்து மூச்சு விடலாம் சரியா மூச்சு பண்ணி பாக்குறேன் பாத்தியமா பட்டிக்காட்டுல ஆறு குளத்துல இறங்கி குளிச்சவ இவளுக்கு ரிசார்ட்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூல் கேக்குதா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா சித்தார்த் ஏன் அப்படி புத்திக்கிட்டு போய் பண்றானே தெரியல ஒருமிச்சிரு வந்துடுறேன் சரியா ஓரமா புடிச்சு நின்று ஜாக்கிரதையா கைய விட்டுடா ரிஸ்க் உனக்கு தான் உனக்கு நீச்சல் வேற தெரியாது உஷாரா புடிச்சிட்டு நில்லு சரியா இல்ல இல்ல நானும் மேலேயே வந்துக்கிறேன் இங்க நிக்கிறதுக்கு பயமா இருக்கு ஓகே சரி வா நீங்க ஒரு நிமிஷம் இரு நான் அவளை போய் வெறுப்பேத்திட்டு வரேன் பொம்மி என்ன பொம்மி ரிசார்ட்ல தங்கினதும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்குற ஆசை வந்துருச்சா அதுவும் புடவையோட கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல ஏன் நான் எதுக்கு வைக்கப்படணும் பின்ன உள்ள இறங்கிட்டு தவள மாதிரி தத்த காப்பத்துக்கான நீச்சல் போட்டுட்டு இருக்க சித்தார்த் எவ்வளவு அழகா ஸ்விம் பண்ணுவான் தெரியுமா அவனுக்கு ஈக்குவலா ஸ்விம் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எனக்கு பக்கவ நீச்சல் அடிக்க தெரியும் குப்புறப்படுத்து நீச்சல் அடிக்கணுமா இல்ல மல்லாக்கப்படுத்து நீச்சல் அடிக்கணுமா ஃப்ரீ ஸ்டைல்ல இருந்து ஃப்ரண்ட் க்ரௌலர் பேக் ஸ்ட்ரோக் ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக் பட்டர்ஃப்ளை சைட் ஸ்ட்ரோக் எலிமெண்டரி பேக் ஸ்ட்ரோக் ட்ரஜன் காம்பாக்ட் சைட் ஸ்ட்ரோக் இப்படி எட்டு ஸ்டெப்ஸ் இருக்கு இது எல்லாமே பண்ணுவேன் இந்த பேரெல்லாம் நீ கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேன் சொல்லுங்க என்ன வாய் அடிச்சு போய் நிக்கிற ஏய் ஓடாத நில்லு சாரி சார் நான் தான் தெரியாம அவங்களை இடிச்சிட்டு போயிட்டேன் அதனாலதான் அவங்க தண்ணிக்குள்ள தவறி விழுந்துட்டாங்க சார் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு நீச்சலே தெரியாதுன்னு அந்த நேரத்துல இவங்க தான் குதிச்சு நீச்சல் அடிச்சு காப்பாத்தினாங்க சார் ஆமா சார் நீச்சல் தெரியுமா என்ன பொம்மி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா நீந்தவே தெரியாதுன்னு சொன்னீங்க ஆனா இப்படி ஒரு நீச்சல் அடிச்சிருக்கீங்க ஓ
இது உங்களோட டெக்னிக்கா? உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க? புரியலையே. நான் நீச்சல் தெரியாதுன்னு சொல்லவே இல்லையே. இந்த மாதிரி நீச்சல் குளத்துல இறங்கினது இல்லைன்னு தான் சொன்னேன். நீங்களா தான் எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. கவனமா இருக்க மாட்டியா? உனக்கு தான் நீச்சல் சுத்தமா தெரியலல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கற? இல்ல, எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். ஒரு தடவை நீச்சல் கத்துக்கிட்டா அது லைஃப் டைம் மறக்கவே மறக்காது. உனக்கு சுத்தமா தெரியலன்னு நல்லாவே தெரியுது. கவனமா இருத்தமான், இனிமேல் தண்ணி கிட்ட எல்லாம் போகாத. இன்ஃபேக்ட் பீச் கிட்ட போனாலும் கொஞ்சம் தள்ளியே இரு. சரி சித், நான் ரூம்க்கு போறேன். சரி, ஓகே. நீச்சல் தெரியாது? மீன் குஞ்சுக்கு நீந்திரத்துக்கு நீ கத்து குடுக்கறியா? கடப்பார நீச்சல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? கிணத்துக்குள்ள ஆழத்துல போய் அடிக்கிறது. அந்த நீச்சல்ல இருந்து நீ சொன்னியே 8 வகை நீச்சல், அது எல்லாத்தையும் நான் அடிப்பேன். எனக்கு பேர் வேணும்னா உங்களை மாதிரி தசு புசுன்னு சொல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா அத முறையா கத்துக்கிட்டவன்னா 50 அடி 100 அடி கிணத்துல கூட மேல இருந்து சிட்டு மாதிரி குதிச்சு இறங்குவேனா, உனக்கு தெரியுமா? பொம்மினா எல்லாரும் நடுங்குவாங்க. ஏதோ உங்க முன்னாடி கொஞ்சம் அப்பாவியா நடிக்கலான்னு பார்த்தா நீ அடிக்கடி என் சுயரூபத்தை காட்ட வைக்கிற. போப்போ, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. கிளம்பு கிளம்பு. நீச்சல் தெரியும்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நான் வேற பெரிய இது மாதிரி உனக்கு நீச்சல் கத்து கொடுத்துட்டு இருக்கேன்? உன்னதானே கேக்குறேன், ஏன் தெரியும்னு சொல்லல? எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்றதை விட தெரியாது தெரியாதுன்னு சொல்ற பொம்பளைங்கள தான் ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும். ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, தெரியும்னு சொல்லிருந்தா நீங்க எப்படி எனக்கு கத்து கொடுக்க வந்திருப்பீங்க? சரி, நீச்சல் தெரிஞ்ச உனக்கு நான் ஏன் கத்து கொடுக்கணும்? அது நான் கத்துக்கிறதுக்காக இல்ல, நீங்க கத்துக்கதான். ஏய், வர வர ரொம்ப குழப்பற. உனக்கு நீச்சல் ஏற்கனவே தெரியும். தெரிஞ்ச நீச்சல மறுபடியும் நான் உனக்கு கத்து கொடுத்து நான் என்ன கத்துக்க போறேன்? கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியுது இந்த வேம்பு சாருக்கு. சுத்தமா எதுவுமே புரியல. சரியான கல்லூரி மங்கனா இருக்காரு. அது உங்களுக்கு நாளைக்கு வேலையில ஏதாவது பிரச்சனைனா நீச்சல் வாத்தியாரா ஆயிடலாம்ல, அதுக்காக தான். எப்படி நீச்சல் கத்து கொடுக்கறதுன்னு நீங்க கத்துக்கிறதுக்காக எனக்கு கத்து கொடுக்க சொன்னேன். இவ்வளவு சொன்னா மட்டும் புரிஞ்சிட்டாலும். ஐயோ, என்ன தும்புறீங்க? மனுஷங்கன்னா இருமல் தும்மல் இதெல்லாம் வரதா செய்யும். இதெல்லாம் பெருசா கேட்டுட்டு இருக்க? ஐயோ, சும்மா தும்புனா பரவாயில்ல. நீங்க இப்போ நீச்சல் குளத்துல நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படி தும்மும் போது சளி பிடிச்சுக்கும். சளி பிடிச்சிருச்சுன்னா நெஞ்சு வலி வந்து தலைவலி வந்து விட்டா ஆம்புலன்ஸ் வர வச்சு அட்மிட் பண்ணிருவோம் போல இருக்கு. அந்த நிலைமைக்குதான் ஆயிடும் போல இருக்கே. உடனே அதை சரி பண்ணணும். எப்படி? நாங்க எல்லாம் கை வைத்தியம் வச்சிருக்கோம்ல, நீங்க உடனே ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கணுமா? நீங்க பேசாம இருங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நீங்க உடனே போய் டிரஸ் மாத்துங்க. நான் ஹோட்டலுக்கு போய் அந்த சர்வர் கிட்ட சொல்லி உங்களுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணிட்டு வரேன். என்னமோ பண்ண வாங்க.
முன்னாடி ரெண்டு பேரும் எட்டெட்டே இருந்தாங்க. இப்போ என்னடானா, சாருக்கு ஆவி பிடிக்க மேடம் சுடுதண்ணி கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இங்க வாங்க, இந்த மாத்திரைய போட்டு உடனே ஆவி பிடிக்கணும். ஆமா சார், ஆவி பிடிச்சீங்கன்னு வச்சுங்க தலைவலி ஜலதோஷம் எல்லாம் போயிடும். நான் உங்களை கேட்டேனா, முதல்ல கிளம்புங்க, ஏதாவதுன்னா நான் கூப்பிடுறேன். சரிங்க மேடம். என்னடா இது, இந்த அழகப்பனுக்கு வந்த சோதனை. நம்ம திட்டத்தை செயல்படுத்திட வேண்டியதுதான். பாத்தீங்களா, இது ஒட்டுவார் ஒட்டுன்னு வாங்க. ஒட்டுவான ஒட்டா? அப்படினா நீங்க தும்மல் போட்டீங்கல்ல, அது எனக்கு ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. தும்மல் கூட ஒட்டுமா என்ன? ஆமா, எங்க பாட்டி சொல்லிருக்காங்க, இப்படி ஒட்டிச்சுனா ரொம்ப ஆபத்தா. அதனால நானும் ஆவி பிடிச்சுக்கிறேன். சரி புடி. அப்போ எனக்கு ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கிறேன். கண்ணெல்லாம் எரியுது. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், அப்பதான் சரியாகும். சித்தார்த், சொல்லுதவன், என்ன பண்றீங்க? தண்ணில நனைஞ்சது ஒரு மாதிரியா இருக்கு, அதான் ஆவி பிடிக்கிறேன். பார்த்தவனா, தும்பல் வந்தது ஒரு மாதிரியா இருந்ததா? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நல்ல ஐடியாவா இருக்கே. ஆவியா பிடிக்கிற ஆவி, நானும் பிடிக்கிற சித்தார்த்தோட சேர்ந்து. நீயும் வந்து ஆவி பிடிக்கணும்னா வந்து புடிய. என்னங்க, எப்படி ஆவி பிடிக்கிறது? ஏ, நீ ஆவி பிடிச்சதே இல்லையா? இல்ல சித்தார்த், ஸ்டீமர் வச்சு பிடிச்சிருக்கேன். பார்லர் போகும்போது பண்ணுவேன், ஆனா இப்படி பாத்திரத்துல பிடிச்சதே இல்ல. பிடிக்கட்டுமா? புடி இரு, இன்னைக்கு இன்னொரு புடி பிடிக்கிறேன். நான் ரெடி. வா சித்தார்த். இல்ல இல்ல, எனக்கு போதும், நீ புடி. சொல்லிட்டாரு இல்ல, அவருக்கு வேணாமா, நீங்க புடிங்க. புடிங்க, இன்னும் நல்லா இல்ல, நல்லா புடிங்க, புடிங்க. இல்ல இல்ல, ரொம்ப ரெடியா இருக்கு, உள்ள போங்க. மூச்சு முட்டது, அப்படிதான் இதை பிடிக்கணும். இல்ல இல்ல, எனக்கு போதும். தும்மல் வந்திருக்கு, அது ரொம்ப ஆபத்து. அப்புறம் சளி பிடிச்சுக்கும், இருமல் வரும், காய்ச்சல் வரும், அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வரும். புரியுதா? இல்ல இல்ல, நல்லா புடிங்க, போதும் போடா, நல்லா புடிங்க, அப்பதான் சரியாகும். நான் சொல்றேன்ல, போதும் போதும்னு ஏன் இப்படி பண்ண? முகமெல்லாம் இப்படி அடிச்சு பாரு.
அதெல்லாம் சரியாயிடுவோம். தும்மல் போட்ட அறிகுறியே இல்ல. சீக்கிரம் உங்க முகம் சரியாயிடும். போதும், நான் ரூமுக்கு போறேன். ஆவி பிடிக்க வரியா? ஆவி சித்தார்த்த சார பிடிச்ச ஆவியே நீ தானே? அதனால உன்னை எப்படி பிடிச்சேன் பாத்தியா? இனிமே அவரை பிடிச்ச ஆவியான நீ ஓடணும்னு நான் நினைக்கிறேன். என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வளரு, சித்தார்த்த பத்தி உனக்கு தெரியாதா? அவனை நான் அப்படி இப்படின்னு வெளிப்படையா சொல்லிக்கிட்டாலும் ஜீன் கோளாறு இருக்கதான செய்யும். பத்மநாபன் மாமாவை பார்த்தால நாலு வார்த்தை சேர்த்து பேசினாலே பிடிக்காது, சிரிச்சா பிடிக்காது. அப்படிதாம்மா சித்தார்த்தம். அதுவும் இல்லாம அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே கூட்டம் கல்யாணம் காட்சினாலே அவனுக்கு அலர்ஜி. அப்படி இருக்கும்போது அவனுக்கு காதல் கல்யாண வாழ்க்கையிலாம் நம்பிக்கையே இல்லை. அவன் போய் பொம்மையை ஏத்துப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ, நீங்க என்னங்க? வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவங்க ஒண்ணா சேரணும்னு வேண்டிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா இப்படி பேசுறீங்க? நீங்க எல்லாம் நாலு செவத்துக்குள்ள வளைய வரவங்க. நாங்க நாலு இடம் போற ஆளுங்க, எவ்வளவு பேரை பாக்குறோம் பழகுறோம். எனக்கு சித்தார்த்த மாதிரி ஆளுங்களோட மென்டாலிட்டி தெரியாதா என்ன? ஒரே ஒரு விஷயம் வளர், இந்த கல்யாணம் நடந்ததுனால சித்தார்த்த வாழ்க்கையும் வீணாயிடுச்சு, அந்த பொம்மி வாழ்க்கையும் வீணாயிடுச்சு. இத பாருங்க, உங்ககிட்ட இத பத்தி பேசினதே தப்பு. சித்தார்த்தும் பொம்மியும் எப்படியாவது ஒண்ணு சேரணும்னு நினைச்சு எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம். அப்பா தவியா தவிச்சிட்டு இருக்காரு. முக்கியமா இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது பொம்மி தானே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது அத்தனையும் ஒரே நிமிஷத்துல நீங்க நடக்காதுன்னு சொல்றீங்க? அதுவும் சித்தார்த்த குணத்தை மாத்தி தன்னோட வழிக்கு பொம்மி கொண்டு வந்துருவானு எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. இல்ல வளர, அது வந்து இத பாருங்க, இத பத்தி எதுவும் பேசாதீங்க. நானும் அதுக்கு ரெடியா இல்ல. இல்லம்மா, அந்த பொம்மி இந்த வீடு மொத்தத்தையும் சப்போர்ட்டா வச்சிருந்தாலும் சரி, சித்தார்த்தைய தனக்கு சாதகமா மாத்தினாலும் சரி, நான் அவங்கள ஒண்ணு சேர்றதுக்கு விடவே மாட்டேன். அவ எப்ப உள்ள வந்தாளோ நான் இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் அழிக்கணும்னு போட்டு வச்சிருந்த அத்தனை திட்டமும் பாழாயிடுச்சு. இனி விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு மத்தியில ஒரு வீரமங்க இருக்காங்க. அவங்கள உங்க எல்லாருக்கும் ஒரு தடவை காமிச்சு அவங்க செஞ்ச மிகப்பெரிய செயலுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமா உங்க கைத்தட்டல நான் வாங்கி தரணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் பேசிட்டு இருக்கிற வீரமங்க வேற யாரும் கிடையாது, நம்ம பொம்மி தான். அப்படியா? என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நம்ம தமிழ்நா நீச்சல் குளத்துல தவறி விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் விட்டிருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். ஆனா தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அந்த இடத்துல தமிழ்னாவோட உயிரை காப்பாத்தி கரை சேர்த்தது நம்ம பொம்மி தான். தைரியமா உள்ள குதிச்சு நம்ம தமிழ்னாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கரை சேர்த்ததோட அழகு தனி அழகு. அதுக்காக எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டி அவங்கள பெருமைப்படுத்துவோம். சத்தியமா எனக்கு அவமானமா இருக்குமா? ஏண்டா அந்த உயிரை வச்சிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு தோணுதுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பின்னமா இவ காப்பாத்தி நான் உயிரோட இருக்கணுமா? இன்ஃபேக்ட் முதல்ல பொம்மைக்கு நீச்சலே தெரியாதுன்னு நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சித்தார்த்த அவங்களுக்கு நீச்சல் கத்து கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ பொம்மி எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்தாங்க. கணவன் கிட்ட
இப்படி நடந்துகிட்ட பொண்ணியா அதுக்கு அப்புறம் இப்படி ஒரு அவதாரம் எடுத்து ஒரு உயிரை காப்பாத்துனாங்கன்றது பிரமிப்பா இருக்கு. எனிவே, our sincere thanks to you, Bhumi.